Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தில் நாதன். நீ 2022 எக்ஸாம் எப்போ நடக்கும், அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும், ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்வி. இப்போ வந்து இதற்கான பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி neet.nta.nic.in இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாங்க. இந்த வெப்சைட் அப்படியே ஒரு கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. போன வருஷம் வரைக்கும் 2021 வரைக்குமே அந்த எக்ஸாமுக்கு இந்த வெப்சைட் வந்து வேற கலரு வேற அப்பியரன்ஸ்ல இருந்துச்சு. இப்போ இந்த வெப்சைட் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால சீக்கிரமே இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுறதுலேருந்து எல்லாமே வந்துடும் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. நெக்ஸ்ட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நமக்கு வந்து NEET 2022 அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, NEET 2022 எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் 12, 2021 நடந்துச்சு, பட் இப்போ வந்து எல்லாமே நார்மலைஸ் ஆகிக்கிட்டு வருது, கோவிட் ஸ்ப்ரெட் எல்லாம் எதுவும் கிடையாது, அதனால இந்த வருஷம் ஜூன் மந்த்தில் கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி June 25, 2022 எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நியூஸில் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 2-step ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டரிங் ஆன் த அஃபிஷியல் வெப்சைட் neet.nta.nic.in. அந்த வெப்சைட்டில் நம்ம முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அண்ட் தென் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். இந்த வருஷம் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. April 1st அப்புறம் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் எடுங்க, அப்போ தான் அது அடுத்த March 31 வரைக்கும் செல்லுபடி ஆகும். April 1st முன்னாடி எடுத்தீங்கன்னா April 1st இருந்து திருப்பியும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டோ இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்னா அதுவோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ April 1st அப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்கன்னா வித்தின் 2 days உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுறாங்க ரொம்ப குயிக்காக. ஓகே, NEET 2022 எலிஜிபிலிட்டி என்ன, நீங்கள் Class 12 பாஸ் பண்ணியிருக்கணும், 50% வாங்கியிருக்கணும், உங்களோட ஏஜ் வந்து December 31, 2021 அந்த இயரில் உங்களுக்கு 17 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணுங்க. சரி, NEET 2022 சிலபஸ் என்ன, NCERT Class 11, Class 12 இருக்கக்கூடிய சிலபஸ், கம்ப்ளீட் சிலபஸ். இதில் வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு ரிடக்ஷன் பண்ணியிருந்தாங்க சிலபஸ், பட் இங்கே நீட் எக்ஸாமுக்கோ JEE எக்ஸாமுக்கோ சிலபஸில் ரிடக்ஷன் கிடையாது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அண்ட் தென் NEET 2022 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹவு டு ஃபில், அது நம்ம சேனலில் டீட்டெயில்டு டெமோ வீடியோ அப்லோட் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி 1 or 2 days வெயிட் பண்ணிங்கன்னா தெளிவாக ஈச் அண்ட் எவ்ரி திங் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டெமோ வீடியோ கிளியராக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணணும், நீங்கள் 1 or 2 days வெயிட் பண்ணிங்கன்னா தெளிவான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். JEEக்கு கூட எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டெமோ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் NEET 2022 எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 45 questions, கெமிஸ்ட்ரியில் 45 questions, பாட்னியில் 45 questions, சுவாலஜியில் 45 questions நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். 1 questionக்கு 4 marks, அப்போ 180 questionக்கு 720 marks. 1 question தவறாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா -1, நீங்கள் 1 question அட்டன்னே பண்ணலை அப்படின்னா 0, அதாவது நோ சேஞ்ச், அதாவது மார்க்கும் கிடையாது நெகட்டிவ் மார்க்கும் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங்ஸ். இப்போதைக்கு நமக்கு நீட் அப்ளிகேஷன் எப்போ வரும், April 1st நீட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், NEET 2022க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீட் எக்ஸாம் டேட் எப்போ, June 25 அப்படின்னு டைம்ஸ் நவ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு டேட் ஷீட் CBSE Term 2 டேட் ஷீட் படி பயாலஜி எக்ஸாம்லாம் எப்போ நடக்குது, மே 30ல பயாலஜி எக்ஸாம் நடக்குதுங்க. ஒரே நிமிஷம், பயாலஜி எக்ஸாம் May 30th, May 2022 பயாலஜி எக்ஸாம் நடக்குது. பட் நம்ம கடைசி எக்ஸாமை தான் கேல்குலேட் பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணணும். சைக்காலஜி வந்து June 15th நடக்குது. ஸோ June 15th சைக்காலஜி நடக்கிறதுனால ஜூலையில் 2nd weekலேயோ இல்லை 3rd weekலேயோ நம்ம நீட் எக்ஸாமை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா June 25 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு CBSE எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து தான் நமக்கு நீட் எக்ஸாம் யூஸ்வலாக கண்டக்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது June 2nd week, 3rd week இல்லை ஜூலை 2nd week, 3rd week இல்லை லாஸ்ட் வீக்கில் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். சரி, ஸோ நீட் எக்ஸாம் இந்த தடவை ரொம்பலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தள்ளிலாம் வைக்க மாட்டாங்க, அதற்கான சுச்சுவேஷன் எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு கண் கூட தெரியுது. அதனால் நல்லா படிங்க, இருக்கிறனால இஃபெக்டிவாக பயன்படுத்துங்க. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.